Everyone, MC Thamizharasan here from Chennai Event MCs and Chennai Event Entertainers, event anchor, MC trainer and founder of Chennai Event MCs and co-founder of Chennai Event Entertainers. Straight away getting into the topic, what's the difference between the WhatsApp group and WhatsApp broadcast messages? Okay, inniki ellarume WhatsApp nam nariya use panna aarambichitom. Adala da indha topic nadarthirukken. It's not only for event professionals, it's for any professional people. If you are into any profession, not only a professional aagana avashyam kada, neenga even employees aagala, you can be a business person, anything. நீங்க வாட்ஸ்அப்பை எந்த அளவுக்கு யூஸ் பண்றீங்க, வாட்ஸ்அப் வந்து நீங்க பர்சனல் திங்கும் யூஸ் பண்ணலாம், ப்ரொஃபஷனலாவும் யூஸ் பண்ணலாம். ஸோ மோர் ஆஃப் ஐ யூஸ் இட் ஃபார் மோர் ஆஃப் பர்சனல் திங், பர்சனல் கனெக்ஷனும் இருக்கு. பட் ப்ரொஃபஷனுக்கு இன்னும் நிறையவே யூஸ் பண்றோம் வாட்ஸ்அப் அண்ட் அதர் சோஷியல் மீடியா. இல்ல பர்சனலா தான் வேணும்னா பர்சனல் நம்ம எல்லாருமே நேராவே போய் பார்க்கலாம். ஓகே, கமிங் ஸ்ட்ரைட் டு தி டாபிக், வாட்ஸ்அப் குரூப்க்கு வாட்ஸ்அப் ப்ராட்காஸ்ட் மெசேஜ்க்கோ என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னா, வாட்ஸ்அப் நம்ம எதுக்காக யூஸ் பண்றோம் அப்படின் போது, we send message, we send pictures, we send videos. அதே மாதிரி we receive pictures, image, pictures, video and text. இது வந்து நம்ம ஒரு ப்ரொஃபஷனலுக்காக யூஸ் பண்ணோம் அப்படின்போது groups come into picture. ஏன்னா வாட்ஸ்அப்ல ஃபர்ஸ்ட் திங் நார்மலா 1-to-1 நீங்க வந்து ஒருத்தருக்கு மெசேஜ் பண்ணணும் அப்படின்னா நீங்க அவங்களோட நம்பரை செலக்ட் பண்ணி அவங்களுக்கு போய் மெசேஜ் பண்ண போறீங்க. தட் இஸ் கால்ட் as PC, பிரைவேட் சாட்னு சொல்லுவாங்க, PMனு சொல்லுவாங்க, பிரைவேட் மெசேஜ் சொல்லுவாங்க, DMனு சொல்லுவாங்க, டைரக்ட் மெசேஜ். DMன்றது யூசுவலா ட்விட்டர்ல யூஸ் பண்ற டெர்மினாலஜி, வாட்ஸ்அப்ல சொல்லலாம். சோ இந்த மூணு டேர்ம்ஸ் உங்களுக்கு எங்க யூஸ் பண்றாங்க வாட்ஸ்அப்ல அப்படின்னா தட் இஸ் வாட் தே மீன். பிசி அப்படின்னா பிரைவேட் சாட், பிஎம் அப்படின்னா பிரைவேட் மெசேஜ், டிஎம் அப்படின்னா டைரக்ட் மெசேஜ். இதை தாண்டி வரதா இருக்குன்னா யாரோ ஷேர் பண்ணதாலும் நீங்க பண்ணலாம். சோ இது வந்து 1-to-1 நடக்குது. இப்ப தமிழரசன் நான் வந்து இப்ப என்னோட டீம் மெம்பர் நந்தினிக்கு நான் ஒரு மெசேஜ் பண்றேன் அப்படின்னா நந்தினி அவங்க நேம் செலக்ட் பண்ணிட்டு அனுப்புறது 1-to-1. என்னோட டீம் மெம்பர் சுமனாக்கு அனுப்புறேன் அப்படின்னா தட்ஸ் 1-to-1. இப்ப இதே விஷயம் நான் என்ன பண்ணணும், எனக்குன்னு ஒரு டீம் இருக்கிறாங்க, எல்லாருக்குமே நான் போற ஒரு மெசேஜ் ஒரே டைம்ல வந்து ரீச் ஆகணும், அதே மாதிரி நாங்க எல்லாருமே ஒரு டிஸ்கஷன்ல கலந்துக்கணும் அப்படின்னா தட்ஸ் வேர் குரூப் கம்ஸ் இன்டு பிக்சர். எக்ஸாம்பிள், நான் சென்னை ஈவென்ட் எம்சிஸ் ஒரு பிராண்ட் வச்சிருக்கேன், எனக்குன்னு சில எம்சிஸ் இருக்காங்க, என்னோட எம்சி ட்ரெயினிஸ் இருக்காங்க. சோ நாங்க எல்லாருமே ஒரு குரூப்ல ஆட் பண்ணிடுவோம், சென்னை ஈவென்ட் எம்சிஸ் குரூப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாட்ஸ்அப் குரூப் கிரியேட் பண்ணி நான், நந்தினி, சுமனா அண்ட் என்னோட டீம் மெம்பர்ஸ் எல்லாருமே, தமிழ், லம்போ, ரூபா, இது மாதிரி இவங்க எல்லாருமே நான் ஆட் பண்ணி வச்சிருக்கேன்னு வச்சுக்கோங்க. இப்ப எல்லாருமே அந்த குரூப்ல இருப்பாங்க. இப்ப என்ன ஆகும் அப்படின்னா நான் எப்போ ஒரு மெசேஜ் நம்ம அந்த குரூப்ல போடுறோமோ இது எல்லாருக்குமே வந்து அந்த இடத்துலயே தெரியும், அவங்க குரூப்குள்ளேயே பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ என்னோட ஃபேஸ்புக் வால்ல இருக்கு, நீங்க எல்லாருமே வந்து பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி அந்த குரூப்ல நான் போடுறேன் அப்படின்னு போது எல்லாமே பார்க்க முடியும். அதுல நீங்க யார் யார் பார்த்தா அப்படின்றதெல்லாம் பார்க்கலாம். தட் செகண்ட் நம்ம இப்போ டிஸ்கஸ் பண்ண வேண்டாம். ஸோ ஒரு குரூப் குள்ள ஒரு மெசேஜ் போனோம்னா எல்லாருமே ஒரே டைம்ல ரீச் ஆகுது, பட் எல்லாருமே அந்த குரூப் குள்ள தான் பார்க்க முடியும். பட் ப்ராட்காஸ்ட் அப்படின்றது என்னதுன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமா தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். ப்ராட்காஸ்ட்ன்றது நீங்க ஒரு லிஸ்ட் கிரியேட் பண்றீங்க. நீங்க ஃபார் எக்ஸாம்பிள் என்னோட டீம் மெம்பர்ஸ் இருக்காங்க 10 பேர் இருக்காங்கன்னா 10 பேருமே நான் ஒரு ப்ராட்காஸ்ட் லிஸ்ட் கிரியேட் பண்ணிட்டு என்னோட மொபைல்ல இருந்து அந்த ப்ராட்காஸ்ட் லிஸ்ட்டுக்கு ஒரு மெசேஜ் அனுப்பிச்சேன்னா இந்த 10 பேருமே தனித்தனியா அவங்களோட இன்பாக்ஸ் போகும். இதுதான் மேஜர் டிஃபரன்ஸ் பிட்வீன் வாட்ஸ்அப் குரூப் அண்ட் வாட்ஸ்அப் ப்ராட்காஸ்ட் லிஸ்ட். மேபி டெக்னிக்கலா நிறைய தெரிஞ்சவங்க நான் இவ்வளவு சிம்பிள் டாபிக் பேசணும்னு நினைக்கலாம், பட் இந்த விஷயம் தெரியாம நிறைய பேர் இருக்காங்க. என்ன ப்ராப்ளம் ஆகுதுன்னு நான் சொல்றேன். வாட்ஸ்அப் ப்ராட்காஸ்ட் லிஸ்ட் கிரியேட் பண்ற பேர்ல வந்து நிறைய பேர் வாட்ஸ்அப் குரூப் கிரியேட் பண்ணிடுவாங்க. வாட்ஸ்அப் குரூப் கிரியேட் பண்ணினா என்ன பெரிய மைனஸ்னா நிறைய பேர் நீங்க தேவையில்லாம நம்பர் ஷேர் பண்றீங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நிறைய பேர் அவங்களோட நம்பரை பொறுத்தவரைக்கும் அவங்களுக்கு வந்து பிரைவேட்டான நம்பர் மற்றவங்களுக்கு தெரியக்கூடாது. பட் நீங்க வாட்ஸ்அப் குரூப் கிரியேட் பண்ணும்போது பாத்தீங்கன்னா எல்லாரும் எல்லாரோட நம்பரை பார்க்க முடியும். So that is a very sensitive issue. ஒருத்தரோட பெர்மிஷன் நீங்க குரூப்ல ஆட் பண்றீங்க அப்படின்னும் போது உங்களோட பிரைவசி பாதிக்குது. சோ நீங்க ப்ராட்காஸ்ட் லிஸ்ட் கிரியேட் பண்ணணும் அப்படின்னா பி கேர்ஃபுல். உங்களோட வாட்ஸ்அப்ல போனீங்கன்னா நியூ ப்ராட்காஸ்ட் லிஸ்ட் மாதிரி இருக்கும், அங்க போயிட்டு அதுக்கு ஒரு நேம் கொடுத்துட்டு யார் யார் ஆட் பண்ணுமோ ஆட் பண்ணலாம். இதுதான் ஜெனரலான விஷயம். ஐ திங்க் ஐ ஹவ் கவர் தி டாபிக். இப்ப அது கொஞ்சம் இன்டெப்தா போய் காமிக்கணும் அப்படின்னா ஒன்ஸ் அகைன் ஐ வில் எக்ஸ்பிளைன் யூ. இப்ப என்னோட மொபைல் எடுத்தா ஓகே, இங்க பாத்தீங்கன்னா மேபி உங்களுக்கு ரிவர்ஸ் கேமரா தெரியும், அட்ஜஸ்ட் பண்ணி மிரர் பாருங்க, BCL வச்சுக்கோங்க, which means ப்ராட்காஸ்ட் லிஸ்ட் ஒன்னோட நான் ஒரு நேம் வச்சிருக்கேன், எனக்கு புரியுற மாதிரி ப்ராட்காஸ்ட் லிஸ்ட், MMI, ப்ராட்காஸ்ட் லிஸ்ட் 6, 1A, whatever, அது டிஃப்ரெண்ட் டெர்மினாலஜி. ஸோ இப்போ என்ன ஆகும்னா இந்த லிஸ்ட்டுக்குள்ள நான் போறேன் அப்படின் போது, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ப்ராட்காஸ்ட் லிஸ்ட் MMI அதுக்குள்ள நான் இப்படி போறேன் அப்படின் போது அங்க நான் கடைசியா அனுப்பிச்ச இமேஜஸ் இருக்கும். இப்போ இதுல போகும்போது அவங்களோட நேம்ஸ் எல்லாம் காமிக்கும். இது வந்து ப்ராட்காஸ்ட் லிஸ்ட் MMIன்னு மேல இருக்கு. இப்போ கீழே பாத்தீங்கன்னா MMI ஜெய்தேவ், MMI அப்துல், இதை மாதிரி வந்து யார் யார் அந்த லிஸ்ட்ல இருக்கா. ஃபார் எக்ஸாம்பிள் 100 recipients இருக்கிறாங்க. ஓகே, ப்ளீஸ் எக்ஸ்கியூஸ் மீ, இது வந்து உங்களுக்கு ரிவர்ஸ்ல காமிக்குதான். ஸோ இந்த ப்ராட்காஸ்ட் லிஸ்ட்ல இப்போ நான் ஒரு மெசேஜ், இப்போ இந்த குரூப்ல போயிட்டு இங்க நான் ஒரு மெசேஜ் போடுறேன் அப்படின்னா இது எல்லாருக்குமே இண்டிவிஜுவலா அவங்களோட இன்பாக்ஸ்ல போய் சேரும். இதுதான் வந்து வாட்ஸ்அப் ப்ராட்காஸ்ட் மெசேஜ். இப்போ இதை நான் ஒரு குரூப் காமிக்கிறேன். இப்போ நான் வந்து CMCs லேர்னிங்னு ஒரு குரூப் வச்சிருக்கோம். இப்போ இந்த குரூப்ல போறது என்ன நடக்கும், இப்போ இது மாதிரி இங்க பாத்தீங்கன்னா CMCs learning zone அப்படின்னு சொல்லி ஒரு குரூப். இப்போ இந்த குரூப் குள்ள நான் போறேன் அப்படின்னா என்ன நடக்கும் அப்படின்னு காமிக்கிறேன். இந்த குரூப்ல போகும்போது இந்த குரூப்க்கு நாங்க ஒரு ஹெட்டிங் வச்சிருக்கோம், இமேஜ் வச்சிருக்கோம். இந்த குரூப்ல வந்து யார் யார் இருக்கிறாங்க, டீம் மெம்பர்ஸ் இருக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு இங்க காமிக்கும். ஸோ இவங்க இப்போ எங்க டீம் குள்ள இருக்கிறாங்க. இப்போ என்ன நடக்கும் இந்த குரூப்ல அப்படின்னு பார்த்தா, இப்போ நான் இங்க ஒரு மெசேஜ் போடுறேன், இந்த மெசேஜ் நான் போடுறேன் அப்படின்னா, சாரி உங்களுக்கு லைட்டிங் ப்ராப்ளம் இருக்கு, இங்க ஒரு மெசேஜ் நான் போடுறேன் அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா, அது அந்த குரூப் குள்ள மட்டும் தான் இருக்கும். அது அவங்களுக்கு பேசில போகாது, அவங்களுக்கு தனியா வந்து போகாது. ஸோ இந்த குரூப் குள்ள தான் வந்து பார்க்கணும். ஸோ இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான டிஃபரன்ஸ். குரூப்ல இருக்கிறீங்கன்னா அந்த குரூப்பை தாண்டி மெசேஜ் வெளியே போகாது, அவங்களுக்குள்ள பார்க்கலாம். ப்ராட்காஸ்ட் லிஸ்ட் வச்சிருக்கீங்க அப்படின்னா ப்ராட்காஸ்ட் ஆடும்போது அவங்களுக்கு பிசில போகும். ஸோ ஒரே டைம் என்ன அட்வான்டேஜ் ப்ராட்காஸ்ட் லிஸ்ட் வைக்கிறதுனா, ஒரே டைம்ல நீங்க வந்து நிறைய பேருக்கு வந்து மெசேஜ் அனுப்ப முடியும். பட் அகைன் வாட்ஸ்அப்ல நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன் வர ஆரம்பிச்சிச்சு. ஃபேஸ்புக் மேல நீங்க ஒரு லிமிட்டட் நம்பர் மேல தாண்டினாலோ இல்ல நிறைய பேர் ஸ்பேம்ல மார்க் பண்ணாலோ உங்களுக்கு வந்து இத மாதிரி என்ன ஒரு உங்களை வந்து பேன் பண்ணுவாங்க. 24 hours வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ண முடியாதவங்களாம் பேன் பண்ணுவாங்க. நிறைய பேர் தெரியாத விஷயங்கள். ஸோ இந்த விஷயங்கள்லாம் நான் பண்ணி கத்துக்கிறதுனால வி ஆர் எஜுகேட்டிங் அதர்ஸ். நிறைய பேர் எல்லாம் இருக்க தெரியாது, பேன் பண்ணுவாங்க அப்படின்றதுலாம். வாட்ஸ்அப் ஸ்லோ ஆகும், வாட்ஸ்அப் ஹேங் ஆகும், நிறைய விஷயங்கள் இருக்குல்ல. ஸோ மேஜர் திங் ப்ராட்காஸ்ட் லிஸ்ட் எதுக்காக அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் என்னோட கிளைண்ட்ஸுக்கு சஜஸ்ட் பண்ணுவேன். அப்பார்ட்மெண்ட்ஸ் ஆக்டிவிட்டி பண்ணிட்டு வந்ததுக்கு அப்புறமா அங்க வந்து கலெக்ட் பண்ண டேட்டா பேஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, என்னோட அந்த ஸ்கூல் டீச்சர்ஸ் சொல்லுவாங்க, பிரின்சிபல் நம்ம ஒரு குரூப் கிரியேட் பண்ணிடலாமான்னு சொல்லுவாங்க. நான் சொல்லுவேன் குரூப் கிரியேட் பண்ணாதீங்க, அது அவங்களோட பிரைவசி, அது அவங்க நம்பர்ஸ் வந்து மற்றவங்க பாக்குறது. கிரியேட் அ ப்ராட்காஸ்ட் லிஸ்ட். ஸோ நீங்க ஒரு இது போறீங்க, ஒரு ப்ரொமோஷன் முடிச்சு வந்துட்டீங்க, அடுத்தது உங்க ஸ்கூல்ல ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டி நடக்குது அப்படின்னா அதை பத்தி உங்களுக்கு அனுப்பணும்னா நீங்க வந்து ப்ராட்காஸ்ட்ல அனுப்பிடலாம். ஸோ நீங்க ஒரு அனுப்புற ஒரு மெசேஜ் இட் ரீச்சஸ் சோ மெனி பீப்புள். 100 people இருக்காங்கன்னா 100 people போகும். 256 மேக்ஸிமம் ஐ திங்க் 256 நினைக்கிறேன். அத்தனை பேருக்கு ஒரே டைம்ல போகும். ஸோ உங்ககிட்ட கான்டாக்ட்ஸ் நிறைய இருக்காங்கன்னா அத்தனை லிஸ்ட் கிரியேட் பண்ணி. ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு 10 லிஸ்ட் வச்சிருக்கேன். இன்னொருத்தே ஒரு 100 people. எம்சிக்கு ஒரு லிஸ்ட் இருக்கும், ஈவென்ட் மேனேஜருக்கு ஒரு லிஸ்ட் இருக்கும், எம்எம்ஐக்கு ஒரு லிஸ்ட் இருக்கும், ட்ரெயினர்ஸ் கொண்டு இருக்கும். ஸோ அவங்களோட இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்து அந்த டைம்ல அவங்களுக்கு செலக்ட் பண்ணி அனுப்புவோம் மெசேஜ். ஸோ ப்ராட்காஸ்ட் லிஸ்ட்ல இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இப்போ எப்படி மாறிக்கிறதுல நான் ஸ்டார்ட் பண்ணும்போது உங்களோட நம்பர் அவங்களோட மொபைல சேவ் பண்ணினா மட்டும்தான் அவங்களுக்கு அந்த மெசேஜ் ரீச் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நான் ப்ராட்காஸ்ட் லிஸ்ட்ல நந்தினி வச்சிருக்கேன், சுமனா வச்சிருக்கேன், என்னோட மென்டா டாக்டர் மகாராஜா வச்சிருக்கேன், யாரும் புது ஃப்ரெண்ட் ஆட் பண்ணிருக்கேன். இப்ப நான் ப்ராட்காஸ்ட் மெசேஜ்ல வந்து நான் ஒரு மெசேஜ் அனுப்பிச்சேன்னா நந்தினிக்கும் டாக்டர் மகாராஜாக்கும் சுமனாக்கும் போகும். அந்த 4th person அவங்க என்னோட நேம் அவங்க போன்ல சேவ் பண்ணிடலன்னா அவங்க வந்து டெலிவர் ஆகாது. என்ன ரீசன்னா, வாட்ஸ்அப்ல ஃபர்ஸ்ட் அப்படி வச்சிருந்தாங்க, யார் யாருக்கும் நம்ம ஸ்பேம் பண்ண முடியாது. ஏன்னா இல்லைன்னா யாராவது நம்பர் எடுத்துட்டு நீங்க பண்ணிடலாம். அன்லெஸ் தே நோ யூ, தே ஹேவ் ஆடட் யூ இன் தேர் அட்ரஸ் புக், அப்ப மட்டும் தான் போகணும்னு இருந்தது. பட் இப்ப ரீசென்ட் டைம்ல ஏதாவது சேஞ்ச் ஆயிருக்கா என்னன்னு ஆனஸ்டா சொல்ல எனக்கே தெரியாது. ஏன்னா நான் முதல்ல ப்ராட்காஸ்ட் நிறைய பேர் சொன்னேன், இப்ப திடீர்னு மூவிஸ்லாம் அனுப்புவாங்க. கேட்டா நான் என் நம்பர் உங்ககிட்ட இல்லையான்னு கேட்டா இல்லையா, நேமே சேவ் பண்ணிக்க மாட்டாங்க. பட் ஸ்டில் இட் ரீச்சஸ் தேம். அது எப்படின்னு எனக்கு புரியல. ஸோ சேஞ்சஸ் ஏதாவது நடந்திருக்கான்னு தெரியல. பட் எனக்கு தெரிஞ்சு மோஸ்ட்லி ப்ராட்காஸ்ட் லிஸ்ட் வந்து நீங்க யாருக்காவது அனுப்புறீங்க, கரெக்டா போய் சேரணும் அப்படின்னா இஃப் யூ ஆர் யூசிங் இன் எ ப்ரொஃபஷனல் வே, மேக் ஷூர் தட் ஆஸ் இம் டு ஆட் யுவர் நம்பர். இதுதான் நீங்க முக்கியமா பண்ண வேண்டியது. ஏன்னா ப்ரொமோஷன்ஸ்ன்றது நம்ம கரெக்டா பண்ணணும். நான் திரும்ப நிறைய லைவ்ல வந்து மார்க்கெட்டிங் ப்ரொமோஷன்ஸ் பத்தி பேசுற விஷயம் என்னன்னா, நான் ₹1000s செலவு பண்ணி நான் கத்துக்கிட்டு வரேன். அதுல சின்ன சின்ன விஷயம் உங்களுக்கு சாம்பிளா நான் கொடுக்குறேன். இது அப்ளை பண்ணாலே லைஃப்ல நிறைய சேஞ்சஸ் நடக்கும். பட் பெரிய லெவல்ல சேஞ்சஸ் வேணும் அப்படின்னா டெஃபினெட்லி யூ நீட் டு பே அண்ட் லேர்ன் ஃப்ரம் சம் எக்ஸ்பர்ட்ஸ். என்கிட்ட கிடையாது, ஐ அம் நாட் an expert to teach you. அதுக்குன்னு எக்ஸ்பர்ட்ஸ் இருக்காங்க. பட் இந்த குட்டி குட்டி டிப்ஸ் நீங்க யூஸ் பண்ணீங்க அப்படின்னா டெஃபினெட்லி டு டேக் இட் டு நெக்ஸ்ட் லெவல். அந்த வகையில ப்ராட்காஸ்ட் மெசேஜ் யூஸ் பண்றீங்கன்னா மேக் ஷூர் தட் டெல் தி அதர் person to add your number. இப்ப நீங்க அபார்ட்மெண்ட்ஸ்ல ப்ரொமோஷன் பண்ணிட்டு வரீங்க இல்ல மால்ல ப்ரொமோஷன் பண்ணிட்டு வரீங்கன்னா அவங்க கேட்பாங்க எங்களுக்கு ஃபர்தர் இன்ஃபர்மேஷன் கொடுங்க அப்படின்னா சொல்லுங்க, மறக்காம என்னோட நம்பரை சேவ் பண்ணிக்கோங்க நீங்க, அப்பதான் வந்து நான் அனுப்புற மெசேஜ் வரும்னு சொல்லுங்க. ஸோ இதுதான் பேசிக் திங் ப்ராட்காஸ்ட் மெசேஜ் அண்ட் குரூப். ஒன்ஸ் அகைன் ஜஸ்ட் டு சம் அப் வாட் ஐ ஹேவ் ஸ்போக்கன், குரூப் அப்படின்றது நீங்க யார் யாரெல்லாம் வேணுமோ அந்த குரூப்ல ஆட் பண்ணிக்கலாம். அங்க நடக்கிற கம்யூனிகேஷன் குரூப்ல மட்டும் இருக்கும், எல்லாருமே ஒரே இடத்துல பார்க்கலாம். ப்ராட்காஸ்ட்ன்றது நீங்க வந்து ஒரு லிஸ்ட் ஆட் பண்ணிட்டு நீங்க அனுப்புற மெசேஜ் எல்லாருமே இண்டிவிஜுவலா அவங்கவுங்க இன்பாக்ஸுக்கு போகும். நீங்க இவங்களுக்கு தான் அனுப்பிச்சீங்கன்றது மற்றவங்களுக்கு தெரியாது. ஸோ ப்ராட்காஸ்ட் லிஸ்ட் இஸ் ஆல்வேஸ் சேஃபர். குரூப்ன்றது வந்து மற்றவங்களோட பிரைவசில இன்க்ளூட் ஆகுது. அன்லஸ் தேர் க்ளோஸ் குரூப் இல்ல எல்லாருமே ஓகே அப்படின்னால தவிர நீங்க குரூப்ல வந்து அவங்க பெர்மிஷன் இல்லாம ஆட் பண்ணாதீங்க. அண்ட் இப்போ ஒரு சின்ன ட்ரெண்ட் என்ன வந்திருக்குன்னா, குரூப் லிங்க் நீங்க ஷேர் பண்ணலாம்னு வந்திருக்கு. அட்மின் ஷேர் பண்ண முடியும். முதல்ல அப்படின்னா நீங்க அட்மின் கிட்ட சொல்லி அட்மின் தான் மேனுவலா ஆட் பண்ணும். இப்ப என்னன்னா அந்த அட்மின் வந்து ஒரு குரூப் லிங்க்னு இருக்கும். அந்த லிங்கை எடுத்து யாருக்கு கொடுத்தாலும் அந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்க குரூப்ல போய் ஜாயின் பண்ண முடியும். அகைன் தட்ஸ் ஆல்சோ பிரைவசி ஃபேக்டர். இப்ப யாராவது சில குரூப் வந்து ரொம்ப பியூரா வச்சிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஈவென்ட்ஸ் ஒர்க் ஷாப்ல ஒரு குரூப் வச்சிருக்கேன். அந்த குரூப்ல கண்ணா பின்னு யார் வேணாலும் வரக்கூடாது, எனக்கு ஈவென்ட்ஸ் பீப்புள் மட்டும் தான் வரணும். அதுவும் அவங்க ப்ராப்பரான ஒரு கோல் இருக்குனாதான் வரணும். என்ன பண்ண போறாங்க அந்த குரூப்க்கு, அந்த குரூப்ல என்ன எதிர்பார்க்கறாங்கன்னு கேட்டு தான் அந்த குரூப்ல ஆட் பண்ணுவேன். ஸோ அந்த குரூப்போட லிங்க் நான் எங்குமே வெளியே ஷேர் பண்ண மாட்டேன். யார் வேணாலும் அதுல வந்து ஆட் ஆகக்கூடாது. ஸோ அது மாதிரி இருக்கும்போது யாரும் அது மாதிரி குரூப் லிங்க் கிடைச்சனா எடுத்து வெளியே ஷேர் பண்ணாதீங்க. மேக் ஷூர் தட் எல்லா குரூப் அதோட பர்பஸ் வந்து சர்வ் பண்ணா அப்படின்னு பாத்துக்கோங்க. தட் வில் டெஃபினெட்லி ஹெல்ப் யூ டு க்ரோ இன் யுவர் கேரியர் அண்ட் ஆல்சோ ஆஸ் எ person. That's it. With that, I would like to wind up this live. Thank you so much for watching this live. And as I promised in my previous live, in my live la konjam mudinja alukku crisp aagukka paakren and the topic stick panna paakren. Whether na pesanu appadina maybe additional live kuda pandren, every second third live kuda pandren. Thank you once again. This is MC Thamizharasan signing off from Chennai Event MCs and Chennai Event Entertainers. You can contact me on my mobile number 9840003813 and our new email address service@ceent.in. nethu na pudusa launch panna website CEENT that stand for Chennai Event Entertainers. Thank you once again. Good night. Stay blessed.